வணக்கம். நான் இன்றைக்கி டைரெக்டாக டாப்பிக்குள்ளே போயிடுறேன். ஸோ இந்த 30 days சேலஞ்ச் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதால் என்னென்ன அட்வான்டேஜஸ், என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். நீங்கள் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஸோ இந்த 30 days முடிவில் வந்து உங்கள் ஐசைட் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும், உங்கள் பிரெயின் இன்னும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும், உங்கள் மூளை இன்னும் ஸ்பீடப்பாக இருக்கும், உங்களால் இரவில் வந்து நல்ல தூக்கம் பெற முடியும். அண்ட் 4th வந்து உங்களால் உங்கள் லைஃப் கூட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி கூட அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்த விட முக்கியமாக ஒரு மனுஷன் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அவனோட திங்கிங் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், நிறைய நேர்மறை எண்ணங்களும் சிந்தனைகளும் நிறைந்திருக்கணும். ஸோ அதுக்கு வந்து இது ரொம்பவே உதவியாக இருக்கும். அண்ட் இயல்பாகவே உங்களுக்குள்ள நேர்மறை எண்ணங்கள் வர தொடங்கிடும். ஸோ இதெல்லாமே ஆச்சுனாலே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் பெரிய அளவுக்கு மாறி இருக்கும். நீங்கள் க்ராஸ் பண்ணுற அந்த டிப்ரெஷன் அதெல்லாமே மீண்டு வருவீங்க அப்படின்றது என்னோடய கருத்து. ஸோ என்னன்னு சொல்லிடுற ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. டெய்லி உங்களுக்காக ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் செலவு பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். சிம்பிளான விஷயந்தான். காலையில் சூரியன் உதிச்சதுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்குள்ளே, இல்லை சாயந்தரம் சூரியன் மறையிறதுக்குள்ளே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த டைம் பீரியடில் பாஸ் ஆகிற யூவி ரேஸ் வந்து அந்த கதிர் அலைகள் வந்து ரொம்பவே நம்மளுக்கு உடம்புக்கு ஏற்ற ஒன்று. நீங்கள் டைரெக்டாக சூரியனை பார்க்கணும், உங்களுக்கும் சூரியனுக்குமான டைரக்ட் காண்டாக்ட் இருக்கணும். ஸோ டெய்லி இதை நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்குள்ளே நிறைய பாசிட்டிவிட்டி நீங்கள் கண்கூட பார்த்துக்கிட்டே வருவீங்க. ஸோ இந்த 10-15 minutesல எந்த சிந்தனையும் நீங்கள் வச்சுக்க வேணாம், எதை பற்றியும் நீங்கள் யோசிக்க வேணாம். நீங்கள் சூரியன் அப்படின்னு மட்டும் ஒரு பாண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லியுமே இது பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் டைரெக்டாக பார்க்கலாம், கிளாஸஸ் போடாதீங்க. அண்ட் நீங்கள் ஹோல் பாடி கூட எக்ஸ்போஸ் பண்ணலாம், பட் ரொம்ப திக்கான கிளாத்ஸ் போட்டுக்காதீங்க, கொஞ்சம் லைட்டான கிளாத்ஸாக இருக்கட்டும். அண்டு ஒயிட் பேஸ்ட் கிளாத்ஸாக இருந்தால் இன்னும் நல்லது. ஸோ இது வந்து நம்ம டைரெக்டாக சூரியனை பார்க்கும்போது அந்த சூரியன்கிட்டேருந்து அந்த ரேஸ் வந்து நம்ம கண்ணுக்குள்ளே பாஞ்சு, ஸோ நம்மளுக்கு விட்டமின் டி அதுவுமே நம்ம உடம்புல அதிகமாக கிடைக்கும். அண்ட் பாசிட்டிவ் திங்கிங் வந்து நீங்கள் அந்த ரேஸ் டைரெக்டாக உங்கள் கண்ணிலேருந்து பிரெயின் கனெக்ட் ஆகி டெவலப் பண்ணும். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தெரியும். ஸோ வெதரால் நீங்கள் வந்து சரியாக என்னைக்காவது பார்க்க முடியலன்னா அதுக்காக கவலைப்பட வேணாம், அடுத்த நாள் கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் 30 days அப்படின்றது ரொம்பவே கண்டினியூஸாக பண்ணுங்கள். அண்டு இது சம்மர்ன்றதுனால உங்களுக்கு டெய்லி சூரியன் அவைலபிள் இருப்பார். அண்ட் இந்தியாவில் பிறந்தது வந்து நம்ம மோஸ்ட் லக்கின்னு தான் நினைக்கணும், ஏன்னா இங்கே நேச்சர் வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. அண்ட் அப்ராட் கண்ட்ரீஸில் நிறைய கண்ட்ரீஸில் வந்து சூரியன் பல மாதங்களுக்கு சரியாக இருக்கிறது இல்லை, அவங்க இதனால் அவங்க டிப்ரெஷன் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு இயற்கை வந்து இவ்வளோ வரத்தை கொட்டி கொடுக்க போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து சேலஞ்ச், நீங்கள் எடுத்துகிட்டு இந்த 30 days நீங்கள் பண்ண நீங்கள் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, அண்ட் 30 days உங்கள் லைஃப் எப்படி மாறுச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் திருக்குறள் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு அந்த புக் இருக்குன்னு தெரியும், சில பேருக்கு தெரியாது. சில பேருக்கு திருக்குறள்னு ஒரு புத்தகம் இருக்குதுன்னு மட்டும் தெரியும், பட் அதில் ஒரு குறள் கூட தெரியாது. அவங்ககிட்ட போய் எங்கே திருக்குறள் தெரியுமா, ஒரு குறள் சொல்கிற அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சொல்கிற ஒரே குறள், முதன்மையான குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஸோ தமிழர்கள் பற்றி சொல்லும் போது சொல்லுவாங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தின் முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உலகத்துக்கெல்லாம் முதன்மையான மொழி தமிழ், அந்த தமிழுக்கே முதன்மையான அந்த சொல்தான் அந்த முதன்மையான எழுத்து வந்து அகரம் ஆ. ஸோ அந்த மொழிக்கு வந்து எப்படி லெட்டர்ஸோட ஃபஸ்ட் லெட்டரான ஆ அப்படின்றது இருக்கோ, அதே போல் இந்த உலகம் இயங்குறதுக்கும் செயல்படுறதுக்கும் சூரியன் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை மேஜராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த குறளை முதல்ல வச்சுருக்காரு. வள்ளுவர் எப்போவுமே எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் எழுதியிருப்பார். ஸோ அவரே ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப முதன்மையாக வைக்கிறாருன்னா அப்போ நம்மளுக்கு தெரியும் இல்லையா சூரியன் வந்து எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் இம்பார்ட்டன்ட். நம்ம தெரிஞ்சு தெரியாமல் எல்லா சோர்ஸஸுமே நம்ம சூரியன்கிட்ட தான் எடுத்துக்கிறோம். ஸோ அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் அது. இந்த சூரியன் இல்லாமல் ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது இந்த உலகத்தில். ஸோ அவ்வளோ இந்த உலகத்தையே கட்டி காக்கிற அந்த சூரியனால்
நம்மளுக்கு ஒரு சின்ன பாசிட்டிவ் திங்கிங் கொடுக்க முடியாதா? ஸோ ஆதி பகவன் முதற்றே உலகு. ஸோ இந்த ஆதி பகவன் அப்படின்றது என் சிற்றறிவு கேட்டியவரை அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஆதி பகவன் அப்படின்னா யாருன்னு பெரிய டிபேட்ஸ் எல்லாம் ஓடின்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆதி பகவன் அப்படின்ட்டா வந்து சூரியன் தான். ஏன்னா சூரியன் இல்லாமல் இந்த பூமி பந்தை நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ இதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து சூரியன் அந்த நேச்சர் அதெல்லாமே கடவுளாக கூட வழிபட்டாங்க. ஸோ நம்ம வந்து இன்னும் டீப்பான ஒரு கனெக்ஷனோடு இருப்போம் நேச்சர் கூட அப்படின்றதுக்காக. ஸோ இந்த குரலை நான் ஒன்றும் ரிப்பீட் பண்ண தேவையில்ல. அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குரல். ஸோ இதுக்கு இவ்வளோ அழகாக ஒரு மீனிங் இருக்குது. நான் முதல்லே சொன்ன மாதிரி திருக்குறள் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ இந்த சேலஞ்ச் எடுத்துக்கோங்க, உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரணும். வாழ்க்கை வாழ்வதற்கே, வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வதற்கே. அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி.